வெல்கம் டு எஸ்ஜி மாலிகாஸ் கிச்சன். இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி அதாவது கிருஷ்ண ஜெயந்திக்கு சாக்கோ பர்ஃபி எப்படி செய்யறதை பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி அதாவது கிருஷ்ண ஜெயந்தியோடது என்ன பாருங்க, சீடை எல்லா பட்சணமுமே நான் பண்ணியிருக்கேன். நான் பார்ட் ஒன்ல ஒரு ஸ்வீட் தான் பால்கோவா எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பால்கோவா மைசூர் பாக்கு ரவலட் எல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இன்னைக்கு சாக்கோ பர்ஃபி பண்றேன். மீதி எல்லாம் பார்ட் டூல வந்து உங்களுக்கு எல்லாமே நான் ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எல்லா கார வெரைட்டிலாம் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி பாருங்க, ரவ லட்டு எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். மனோப்பு, உருளங்காய் உருண்டை, தட்டை, நாடா, இப்போ இந்த சாக்லேட் பர்ஃபி. இந்த சாக்லேட் பர்ஃபிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ சாக்லேட் பர்ஃபிக்கு அரை கிலோ மில்க் பவுடர் அதை வந்து சலிச்சுக்கணும். அரை கிலோ மில்க் பவுடருக்கு 4 டேபிள் ஸ்பூன் வந்து 4 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் அதையும் சலிச்சுக்கணும். நான் வந்து நட்ஸ் போட்டிருக்கேன். நட்ஸ் வேணான்றவா நட்ஸ் இல்லாம அப்படியே பண்ணலாம். நீங்க செரியும் போட்டுக்கலாம், டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுக்கலாம், இல்ல பிளெயினாவுமே பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் அது. இப்போ ஒரு வாணலியில் வந்து பால் வந்து நான் அந்த அளவு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு 1/4 கப்பு பாலை வந்து அதில் விட்டுக்கணும். விட்டுட்டு அதில் சர்க்கரை அதாவது 1/2 கிலோவுக்கு 1 கிலோ சர்க்கரையும் எக்ஸ்ட்ரா அந்த கப்பில் 1 கப்பு சுகரும் போட்டுக்கணும். சுகர் வந்து நமக்கு இந்த அளவுக்கு போட்டால் தான் அது திரண்டு வரும். இப்போ என்ன பண்ணணும்னா 1/4 டம்ளர் 1/4 கப்பு தண்ணியை வந்து இந்த சர்க்கரையிலேயே விட்டுடணும். விட்டுட்டா அந்த சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சி சக்கரை வந்து 1 கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்க, இந்த நல்ல சக்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி 1 கம்பி பதம் வரணும். இப்போ அதை பாருங்க, 1 கம்பி பதம் வந்துடுது. அது மேலேருந்து அது வருதுலையே. இப்போ கையிலையும் காமிக்கிறேன். இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு இப்படி கையில் எடுத்தாக்கா 1 கம்பி பதம் நூல் மாதிரி வரும். அதுதான் 1 கம்பி பதம். ஸோ அது கம்பி பதம் வந்துடுது. இப்போ இந்த மில்க் பவுடரையும் இந்த கொக்கோ பவுடரையும் கொட்டணும். சலிச்சு வச்சோம் இல்லையா, அதை இப்போ அந்த பட்டர் இருக்கு இல்லையா, அன்சால்டட் பட்டர் 230 கிராம் வந்து நமக்கு அதில் போட வேண்டியது. அதில் போட்டுடணும். அந்த பட்டரை போட்டு நல்லா கரையணும். மிச்சம் இருக்கிற மாவையும் அதில் சேர்த்துடணும். இந்த பட்டரை போட்டு மிச்ச மாவையும் அதில் சேர்த்துட்டு மிச்ச மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு கத்தி இல்லாமல் நல்லா கலரணும். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலரிட்டேன். இது நல்லா சேர்ந்து வரணும் எல்லாம். அந்த வானால் ஒட்டாமல் வரணும். அதுதான் பதம் நமக்கு மேலே லேயர் மாதிரி வரும். அதுதான் நமக்கு நல்ல பதம் வரும். அப்படி 1/4 உங்களுக்கு திரண்டு வரலைன்னா பவுடர் சுகர் கொஞ்சமாக சர்க்கரையை பொடி பண்ணி அதில் போட்டால் திரண்டு வந்துடும். இப்போ நான் ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த நட்ஸ் எல்லாம் முதல்ல மேலே போட்டுடுறேன். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும். நட்ஸ் வேணான்றவா அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நான் போட்டிருக்கிறது வந்து பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு போட்டிருக்கேன்.
இப்போ இந்த கலவை பாத்தீங்கன்னா நல்ல வாணலில ஒட்டாம வரணும் இப்போ நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டுர்க்கேன் வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் நான் வாசனைக்கு போட்டுர்க்கேன் வெனிலா எசன்ஸ் இல்லனாலுமே நல்லா இருக்கும் அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக போட்டேன் இப்போ பாத்தீங்களா இதுதான் பதம் இப்போ அந்த வாணால ஒட்டாம நல்லா ஒட்டாம வந்துடுது எடுத்து இப்படி உட்டா இப்படி நிக்கிறது இல்லையா இதுதான் கரெக்டா இருக்கும் அத பாருங்க ஒட்டவே இல்ல சோ இதுதான் பதம் இப்போ இத எடுத்து நம்ம தட்டுல அந்த எண்ணெய் தடவி வெச்சோம் இல்லையா தட்டு அந்த தட்டுல தட்டுல இத இந்த இத குட்டிடணும் இப்போ அது நல்லா ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் ஆகும் நல்லா ஆற விட்டுட்டு ஸ்லைஸ் போட்டீங்கனா வரும் நான் வந்து ஸ்கொயர் ஸ்கொயரா போட்டுர்க்கேன் நீங்க வேணும்னா டைமண்ட் ஷேப்லயே போட்டுக்கலாம் நான் அந்த கலவையிலயே கொஞ்சம் நட்ஸும் போட்டுர்க்கேன் என்ன கொஞ்சம் பசங்க சாப்பிடுறதுக்காக நட்ஸ் வேணாம்ன்றவா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கொயரா கட் பண்றேன் இதுலயே வந்து பேரிச்சம்பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம் செரி போட்டுக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் அந்த பாத்தீங்களா நல்லா வந்துருது சாக்லேட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்